இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக நாம் இன்று கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் சற்று எங்கள் இல்லங்களிலே நாம் தேவனை நோக்கி அவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து இன்றைக்கு நாம் அவரை நாங்கள் உயர்த்தப் போகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின உடைய பெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் நல்ல சுகத்தோடு பலத்தோடு எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எங்கள் மேல் நீர் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக, எங்களை தாங்குகிறவராக, எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிறவராக, உற்சாகப்படுத்துகிறவராக, எங்களை கட்டி எழுப்புகிறவராக, எங்கள் முகங்களை ஆண்டவரே நீர் பிரகாசிக்க செய்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிற எதிர்பார்ப்போடு தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நான் இன்றைக்கு ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, ஒரு தாகத்தோடு, இந்த நாட்களிலே பசியோடு கூட எந்தவாறு தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவரே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன குமுறல்கள், என்ன சவால்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அவைகளுக்கு அப்பால் அவர்களை தாண்டி சுமந்து காத்து வழிநடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறேன் என்று நாங்கள் உண்மை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த மண்டபத்துக்குள் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்கள் வீடுகளிலே நாங்கள் அப்பா நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. குடும்பங்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோமோ, எதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவைகளே எங்கள் வாழ்விலே நீ நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரமானது ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொட்டு பலப்படுத்தி நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் இல்லை அப்பா, உமக்கு சரிசமனானவர்கள் ஒருவரும் இல்லை. நீர் நிகரற்ற ஆண்டவரே, இன்றியமையாத ஆண்டவரே, தெய்வமாய் இருக்கிறீரப்பா. இந்த மாலை வேளையிலும் நீர் ஜீவன் உள்ளவராக, கிருபை நிறைந்தவராக ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் தாமே பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேட்டிருக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மாலை வேளையில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே தியத்தீரா சபையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு சபைகளையும் இப்படியாக நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு தியத்தீரா என்று சொல்லுகின்ற இந்த சபையை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏழு பட்டணங்களிலும் மிகவும் அற்பமான சிறிய ஒரு எளிமையான ஒரு பட்டணமாக இது காணப்படுகிறது. அவ்வளவு கவர்ச்சியற்ற ஒரு பட்டணமாக இருக்கின்றது. இந்த பட்டணத்தை பார்ப்போம் என்றால் இந்த பட்டணமானது சாயம், வர்ணம் போன்ற காரியங்களிலே இது பெயர் பெற்ற பட்டணங்களாக இருந்தது என்றால் அந்த பட்டணங்களிலே சாயம் தீர்த்து அங்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தயாரிக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருந்தது. ஆனால் இந்த பட்டணத்தில் இருந்த இந்த சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஊடுருவி பார்க்கும் கண்களை உடையவராக ஆண்டவர் இயேசு தம்மை காண்பிக்கின்றார். மற்ற வகையிலே சொல்ல போனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிறவர், எல்லாவற்றையும் ஆரத்தீர ஆராய்ந்து அறிந்திருக்கிறவருமாக அவர் இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற பாராட்டை குறித்து பார்ப்போமாக இருந்தால்,
அவருடைய பிரயாசத்தை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய பொறுமையை அவர் பாராட்டுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பாராட்டுகின்றார். ஊழியமும் அன்பு இரண்டுமே ஒன்றாய் ஒன்றோடு ஒன்று சேர்கின்ற காரியம். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகின்றார். அதே சமயத்தில் அவருடைய பொறுமையையும் ஆண்டவர் பாராட்டுகின்றார். விசுவாசம், பொறுமை, பிரயாசம், ஊழியம், அன்பு, அது மாத்திரமல்ல, அவர்கள் முன்னே செய்ததை பார்க்கலாம், இப்பொழுது நன்றாக அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் என்கின்றதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய செயற்பாடுகளிலே, செயல்களிலே அவர்கள் முன்னே செய்ததை பார்க்கலாம், பின்னே செய்தது அது இன்னும் மென்மேலும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றும் ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். எபேசு சபையிலே ஆதியிலே செய்த அந்த கிரியைகளை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். அவர்கள் ஆதியிலே செய்ததை பிற்பாடு அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த சபையோ ஆதியில் செய்ததை விட இன்னும் மென்மேலும் நன்றாக அவர்கள் கர்த்தருக்காக பல கிரியைகளை செய்தார்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே பாராட்டுகின்றதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு இருந்த ஒரு குறை என்னவென்று சொன்னால், துர் உபதேசங்கள் காணப்பட்டது. சாத்தானின் ஆழங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இருதயம் கடினப்பட்டிருந்தது என்று பார்க்கின்றோம். இவர்களுக்கு ஆண்டவர் கண்டிதமான தண்டனைகளை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மகா உபத்திரவம் என்கின்ற சொல்லானது வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் முறையாக இந்த தியத்திரா என்கின்ற இந்த பட்டணத்தில் இருக்கின்ற சபைக்குத்தான் ஆண்டவர் பேசுகின்றார். தியத்திரா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகா உபத்திரவம், அழிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் அவர்களுக்கு வரப்போகின்ற தண்டனையை குறித்து எச்சரிக்கிறதை நாம் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிந்துரை செய்து உள்ளதை பற்றுக்கொள்ள என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். நீ இருக்கிறதை பற்றுக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு பரிந்துரை உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே சமயத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஆன சில பலாபலன்கள், பிரதிபலன்களையும் குறித்து அவர் வாக்கு பண்ணுகின்றார். ஆளுகையை நான் உங்களுக்கு தருவேன், ஆளுகை செய்வதற்கான உரிமையை நான் உங்களுக்கு தருவேன், விடிவள்ளி நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் ஆண்டவர் அந்த ஆளுகை செய்வதற்கான இரும்பு கோலையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த சபையை, குறிப்பாக இந்த சந்த சபையை பார்ப்பதற்கு முன்பு சற்று நாம் பார்ப்போம் என்றால், அந்த நாட்களிலே சபைகளிலே கலைகள் விதைக்கப்பட்டிருந்ததை பார்க்கின்றோம். சபைகளிலே பிழையான துருபதேசங்கள், அங்கு நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்கின்ற அந்த மத போதனைகள் இருந்தது. அதே சமயத்திலே நாம் பார்ப்போம் என்றால், பிலேயாம் என்கின்ற இந்த தீர்க்கதரிசி, அவனும் பல வகையான தவறான அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி ஜனங்களை இடத பண்ணினான் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் போதனையாக இருந்தது. ஆனால் இசபேல் என்ன செய்தால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி அவைகளை தீர்க்கதரிசன வசனமாக, கர்த்தர் எனக்கு இவைகளெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று, அது ஆழமான காரியங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து உரைத்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியங்கள். ஆகவே நாம் பார்க்குமாக இருந்தால், சபை சரித்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில், மெடிவல் அல்லது இடைக்காலம், மத்திய காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலங்களிலே, அங்கு சத்துரு என்ன செய்தான் என்றால், இப்படிப்பட்டதான கலைகளை அவன் விதைத்து விட்டான். ஹல்லேலூயா. டியாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். முதலாவது விதைக்கப்பட்டது வந்து லீகலிசம். லீகலிசம் என்று சொன்னால் நியாயப்பிரமான காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியங்கள், சார்ந்த காரியங்கள். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார் என்பதை மறுக்கக்கூடிய காரியங்கள் தான் அவைகள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்த அத்தனை காரியங்களையும்
அங்கு மறுத்து மறுதளித்து அங்கு கிரியைகளினாலே நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் அவைகளை எல்லாம் அடையலாம் என்று சொல்லி போதிக்கின்ற லீகலிசம் இன்றைய நாட்களிலே இருக்கிறது போன்றே அந்த நாட்களிலும் இருந்தது. இரண்டாவது நாங்கள் பார்ப்போம் என்றால் நாஸ்டிசிசம். நாஸ்டிசிசம் என்று சொல்லும் போது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கு மறுதளிக்கிறார்கள். எதை குறித்து மறுதளிக்கிறார்கள்? நான் முதல் சொன்னேன், கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை மறுதளித்தார்கள். இப்பொழுதோ இந்த நாஸ்டிசிசம் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மனுஷீகத்தன்மையை, அவள் தேவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய மனுஷீகத்தன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ராயர்கள் பேர் அரசர்களை வணங்குவதன் மூலமாக அங்கு ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தையும் அவர் ஆண்டவர் என்பதையும் அங்கு மறுத்தார்கள் அல்லது மறுதளித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால் பார்ப்போம் என்றால், இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த சுயாதீனத்தை அங்கு சபைக்குள்ளே அநேகர் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்றுதான் நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டால் எபேசு சபையிலே புறக்கணித்தவர்கள் எல்லாம் பெருகமோ என்கின்ற சபையிலே உபதேசமாக மாறினது. அதே போல தொடர்ந்தும் இந்த தியத்தீரா சபையிடம் கூட இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சபையை குறித்து நாம் பார்ப்போமாக இருந்தால், அங்கு எபேசு சபையிலே தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை காணப்பட்டது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்தார்கள். ஆனால் இங்கு தீர்க்கதரிசி அல்லாத யெசபேல் தன்னை தீர்க்கதரிசி, ஆழமான காரியங்கள் வெளிப்பாடுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற, வேதத்துக்கு புறம்பான வேதத்துக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினதற்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்லுகின்ற தன்மைகள் எந்த மனிதர்களிலும் காணப்படும் என்றால், ஏனென்றால் எங்கள் ஒருவருக்காவது எல்லா வேத வெளிச்சமும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி ஒருவர் இருப்பாரானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே அதை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆழமான சத்தியங்கள் எனக்கு மாத்திரம்தான் தெரியும், எனக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட வழிபாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாகவும் வேதத்தை புரட்டி தேவனுடைய வசனத்திற்கு அப்பாற்பட்ட வழிபாடுகள் வருமாக இருந்தால் அவைகளை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே செல்ஃப் அப்பாயிண்டட் ப்ரொஃபட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த எஸ்எபேல் இருந்தார். குறிப்பாக நாம் பார்க்கும் என்று சொன்னால், ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது என்று வேதம் சொல்லவில்லை. எந்த பெண்களுக்கும் ஆணுடைய சன்னிதானத்திலே அவர்கள் தீர்க்கதரிசிகளாக அன்னாளை போல இருந்தார்கள். பிலிப்பு என்கின்ற சுசேஷனுடைய நான்கு குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அப்படினால் அது அல்ல இங்கு இருக்கின்ற இஷ்யூ. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்படாத அந்த இப்படிப்பட்ட ஒரு இஸ்திரியினுடைய போதனைக்கு இடம் கொடுத்ததுதான் இந்த சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த பட்டணத்தை குறித்து சற்று உங்களுக்கு நான் ஒரு பின்னணியை சொல்லுவேன் என்றால், இது பெர்சியாவுடைய ஆளுகைக்குள் இருந்து பிறகு மகா அலெக்சனுடைய அதிகாரத்துக்குள்ளே கிரேக்க இந்த பேரரசனுடைய ஆளுகைக்குள்ளே இந்த பட்டணம் வந்தது. அதற்கு அடுத்ததாக பார்ப்போம் என்றால், அவருடைய நான்கு தளபதிகளிலே ஒருவனாகிய லிசிமாஸ் என்று சொல்லப்படைய ஆதிக்கத்துக்குள் இந்த பட்டணம் வந்தது. அதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்போமாக இருந்தால், அந்த லிசிமாஸை மேற்கொண்டு செலுசுஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்லது நிக்டேட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னனுடைய காலத்திலே அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது அவன் இந்த பட்டணத்தை என்ன செய்தான் என்றால், அவன் தியத்தீரா என்று சொல்லி அந்த பட்டணத்தை அழைத்தான். ஆகவே தியத்தீரா என்று சொன்னபோது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது, அதாவது கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ். தியத்தீரா என்றால் தொடர்ச்சியான பலிகள். ஆகவே மாஸ் ஆராதனை ஜபம் என்று வேத வல்லுநர்களும் இதை எடுத்து சொல்லுகின்றார்கள். தொடர்ச்சியாக தேவனுடைய சன்னிதானத்திலே பலி செலுத்துகின்ற, கர்த்தரை ஆராதிக்கின்ற, இரவு பகலாக பலிபிடத்தில் எப்படி அந்த நெருப்பானது அக்கினியானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ, அதற்கு
அதே அர்த்தத்தினுடைய இந்த தீய தீராவாக அங்கு இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹலலுயா. ஆகவே அப்படிப்பட்ட இந்த இடத்தில் இந்த பின்னணியில் தான் யெசபேல் தன்னை தீர்க்கதரிசி என்று அங்கு அவள் சொல்ல ஆரம்பித்ததை பார்க்கிறோம். ஆகவே நாம் பார்ப்போமாக இருந்தால் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள், வழிபாடுகள் பகுத்தறியப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றது. சரியான முறையிலே நாம் அவைகளை பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஹலலுயா. அதே சமயத்திலே நாங்கள் அப்போது நடவடிக்கையிலே நாங்கள் பார்க்கும் போது ஆற்றம் கரையிலே அங்கு பெண்கள் அங்கு ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்திலே ஐரோப்பாவுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார்கள். அவளுடைய பெயர் லிதியா. இந்த லிதியா இந்த தியத்தீரா என்ற இந்த பட்டணத்தில் இருந்து வந்தவள். இந்த இரத்தாம்பரம் ஆடைகளை எல்லாம் அங்கு விற்பனை செய்கிற ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுகிற ஒரு பிசினஸ் வுமனாக அவள் காணப்பட்டாள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்திரி. அங்கு ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை தொட்டு அவளுடைய இருதயத்தை திறந்த போது ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு யூரோப்ல முதல் அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பணி செய்கின்ற ஜெபிக்கின்ற ஒரு ஸ்திரியாக காணப்பட்டார். அந்த நாட்களிலே பெண்கள் சினகோக் என்றப்படுகின்ற ஆலயங்களுக்குள்ள இருந்து அவர்களால துதிக்கு அவர்களோடு ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொன்னால் 10 ஆண்கள் தேவைப்படும். 10 ஆண்கள் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சினகோக்ல ஒரு ஆலயத்துல வந்து அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடுவதற்கான தகமை அல்லது தகுதி அவர்களுக்கு கிடைக்கும், ஒரு பெர்மிட் என்று சொல்லலாம். ஆகவே அவர்கள் பெண்கள் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இருந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். சிலர் இன்றும் மரங்களுக்கு கீழே இருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள், ஆராதனைகளை நடத்துகிறார்கள், சபைகளை நடத்துகிறார்கள். சிலருக்கு கட்டிடம் இல்லை. அதே போல ஆற்று கரையிலே ஆற்றம் கரையிலே இந்த இடத்திலே அவர்கள் எல்லோரும் ஜெபிக்கிறதற்கு அங்கு பெண்கள் திரண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த லிதியாள் அங்கு இப்படிப்பட்ட இந்த தியத்தீரா என்கின்ற இந்த பட்டணத்தில் இருந்து அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்ப்போமாக இருந்தால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம் ஒன்று உண்டு. இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் ஆலயமாக நாங்கள் இருக்கிறது போல சபை கட்டிடமானது அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு போதனை இந்த நாட்களில் இருக்கின்றது. ஆனால் வேதாகமத்திலே ஆண்டவருடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டிடத்தை அதாவது நாங்கள் ஒரு மரத்திற்கு கீழே ஆண்டவரை ஆராதித்தாலும் அல்லது ஒரு ஆற்றுக்கரையிலே நாம் ஆராதித்தாலும் அந்த இடம் பேணி பாதுகாத்து அது அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கட்டிடம் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஒரு கட்டிடம் தேவனை ஆராதிப்பதற்கு அதைத்தான் வேதம் தேவனுடைய வீடு என்று சொல்லுகின்றது. அது எங்களுடைய சரீரத்தை அல்ல வீடு என்று சொல்கிறது, அது ஆலயமாக இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய வீடு என்று சொல்வது தேவனுடைய அந்த கட்டிடம். ஆகவே தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு கட்டிடம் அவசியமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஆலயமாக இருந்தாலும் நாங்கள் வசிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வீடு அவசியமாக இருக்கின்றது. அதே போல தேவனுடைய ஆலயம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வீடு என்று சொல்லி நாங்கள் அதை பகுத்து பிரித்து நாங்கள் பார்க்கும் போது அது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்தம்பூல் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு துருக்கியில் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து இஸ்மீருக்கு போகிற வழியிலே தான் ஒரு சிறிய கவர்ச்சிகரமற்ற ஒரு பட்டணம் உண்டு. அந்த பட்டணத்துக்கு பேர் அகிஷா. அந்த அகிஷா என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டணத்துல கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கின்றார்கள். அந்த பாப்புலேஷன் அவ்வளவுதான். இந்த இடம் தான் தியத்தீரா. இந்த தியத்தீரா வந்து ஒரு மிலிட்ரி சிட்டி அல்லது இராணுவ ஒரு முகாம் அல்லது ஒரு அரண் அந்த இடத்திலே இருந்தது. என்றால் மற்ற பட்டணங்களை பாதுகாப்பதற்கான ஒரு அரணான ஒரு பட்டணமாக அது அமைந்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த புதிய பாட்டு காலத்துல வேதாம காலத்துல இந்த பட்டணமானது ஒரு மத்தியமான ஒரு இடத்துல இருந்தது. அங்கிருந்து 3 பாதைகள் சென்றது. ஒரு பாதை பெருகமுகுக்கும், ஒன்று சிபிர்னாவுக்கும், ஒன்று மற்ற
சர்தைஸ் பட்டணத்திற்கும் போகிற அந்த மெயின் அந்த சந்தியிலே, இந்த மூன்று பாதைகள் போகின்ற அந்த சந்தியிலே தான் இந்த இராணுவ அரணாக அங்கு சத்துருக்கள் ஊடுருவாதபடிக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிற ஒரு அரணான ஒரு பட்டணமாக இது அமைந்தது என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹலலுயா. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த சாயத்தை நிலத்திலிருந்து ஒரு வேரிலிருந்து எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் என்ன செய்தார்கள், இந்த பட்டணத்துல அங்கு பானைகளை குயவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பானைகளை தயாரிப்பார்கள், பாத்திரங்களை வணைவார்கள். ஆகவேதான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு நான் வந்து அங்கு பானைகளை உடைப்பது போன்ற அந்த 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 கோலை எடுத்து அந்த இரும்பு கோலால் அங்கு அந்த அந்த நாட்களிலே அங்கு வணைந்த பானைகள், உருவாக்கப்பட்ட பானைகள் பாத்திரங்கள், அது சரியான அமைப்பு இல்லாவிட்டால், அது ஒழுங்காக உருவாக்கப்படாவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு இரும்பு கோலை கொண்டு வந்து அந்த அந்த பானைகளை அடித்து உடைத்து போடுவார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவாக அந்த இடத்திலே பேசி இருக்கின்றார், இரும்பு கோலினாலே அங்கு பானைகளை உடைத்து போடுகிறது போல ஜாதிகள் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்றேன். இன்னொரு காரியத்தை நாம் ஆரம்பமாக இருந்தால், அங்கு தோள்களினாலே செய்யப்பட்ட அந்த வஸ்திரங்கள் அங்கு அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது. இதற்கு அது பிரபலமான ஒரு இடமாக இருந்தது. இரத்தாம்பரம் என்கின்ற இந்த டை அங்கு காணப்பட்டது. அதே சமயத்துல இந்த இடத்தில் இருந்துதான் லிடியா என்ன செய்தாள் என்றால், அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹலவே. இப்படிப்பட்ட இவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினி மயமான பற்றியிருக்கின்ற ஊடுருவி பார்க்கின்ற கண்களாக ஆண்டவருடைய கண்கள் பற்றி எரிகின்ற ஒரு கோபத்தினால, ஒரு பரிசுத்த கோபத்தினால பற்றி எரிகின்ற ஒரு கண்களாக காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது அவர் கோபப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதிருங்கள், அவர் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போன்றது, அதற்கு நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் கோபத்தோடு செய்ததை சொன்னதை பார்க்கிறோம். எரும்பொரு சந்தர்ப்பத்திலே பார்ப்போம் என்றால், ஆண்டவர் கோபித்த ஒரு காரியம் என்னவென்றால், சபத்து நாளிலே ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த போது அதற்கு எதிராக பேசுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் கோபித்ததை நாம் காணக்கூடியதாக. இப்படிப்பட்ட நற்கிரிகளை நான் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாளிலே செய்யக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் அங்கு வருத்தத்தோடு பேசினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எரும்பொரு சந்தர்ப்பத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் இயேசு அங்கு புறஜாதிகள் இருக்கின்ற அந்த கோடுக்கு அல்லது பிரகாரத்திற்கு, புறஜாதிகளுடைய பிரகாரத்துல அங்கு விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் இருந்தபோது அந்த இடத்திலே அவர் பக்தி வைராக்கியம் அடைந்து அங்கு தேவனுடைய வீட்டுக்காக அப்பிதாவுடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும், அது கல்லருடைய குகையா இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கு அவர் அந்த பக்தி வைராக்கியத்தினாலே அவர் பட்சிக்கப்பட்டவராக அவர் அந்த இடத்திலே சவுக்கு எடுத்து அங்கு அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அந்த முடிவின் போதும் கூட அவர் இப்படிப்பட்ட விதத்திலே கோபித்து ஜனங்களை துரத்தி புறாக்களை எல்லாம் விடுவித்து அந்த இடத்திலே அங்கு காசு பரிமாறிக்கொண்டிருந்த அந்த மேசைகளை எல்லாம் புரட்டி போட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கு அவர் இந்த ராகவிதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கலமான பாதங்களை உடையவராக இருக்கின்றார் என்றும் அவர் இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் அங்கு விண்கலமான பாதங்களை உடையவரும், அதே சமயத்தில் அவர் சொல்லுகின்றார் அங்கு அக்கினி ஜுவாலே போன்ற கண்களை உடையவராக இருக்கிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். ஆகவே அங்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஊழியம், ஊழியம் என்று சொல்லுகின்ற காரியம் எதை குறிக்கிறது என்றால், சர்வீஸ், நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கின்ற பணி,
மற்றவர்களுக்காக செய்கின்ற சேவை, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கின்றார். அவருடைய வசனம் சொல்லுகிறது 19 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய டைட்டில சொல்லுகிறார். முதலாவது பாருங்க, ஆண்டவர் வந்து நேசிக்கின்ற பிள்ளைகளை சிச்சிக்கின்றார். ஆண்டவர் உங்களை நேசித்தால் உங்களை சிச்சிக்கிறவராக இருக்கின்றார். எனக்கு சோதனை இல்லை, எனக்கு சிக்ஷை இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை கடிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் நேசிக்கவில்லை. உங்களை உண்மையாக நேசித்திருந்தால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக சிச்சிப்பார், உங்களை கடிந்து கொள்ளுவார். ஆகவே அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், ஊடுருவி பார்க்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எங்களுடைய அப்பா அவர், எங்களுடைய ஆண்டவர், அவங்களுடைய கர்த்தர், எங்களை எங்களுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒன்றையும் அசட்டை பண்ணி பார்த்து பார்க்காமல் இருக்க போகிறதில்லை. அவர் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற கண்களை உடையவராக இருக்கின்றார். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவராக இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பிரகாசமான அந்த நாட்களிலே வெண்கல பாதரட்சைகளை அணிந்திருப்பார்கள், சப்பாத்துக்களை போட்டிருப்பார்கள் இராணுவ வீரர்கள். அப்படி என்றால் வெண்கலம் எதை குறிக்கிறது என்றால், நான் நியாயம் தீர்க்கிறவர் என்று ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகின்றார். நான் நியாயம் தீர்க்கிறவர். பாதங்களினாலே, அந்த வெண்கல பாதங்களினாலே அப்படியே மிதித்து போடுவார்கள். ஆகவே தண்டனை, நியாய தீர்ப்பு என்று சொல்லித்தான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அது மாத்திரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவகுமாரன் சொல்லுவதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த ஒரு இடத்தில் மாத்திரம்தான் தேவனுடைய குமாரன் என்ற இந்த பதமானது வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, பேதுரு அறிக்கை செய்தான், பிதாவுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவன் பிதாவுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஹல்லேலூயா! இயேசுவை நீ ஜீவனுள்ளதனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்திருந்தாலே ஆண்டவர் சொன்னார், இந்த வழிபாட்டின் மேலே நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார். தேவனுடைய குமாரன் என்று பிதாவுடைய வழிபாட்டை அவன் பெற்றுக்கொண்டபடியினாலே அந்த வழிபாட்டின் மேலே ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான ஒரு அறிக்கையை தான் பேதுரு மத்தேயு 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அந்த இடத்திலே அங்கு சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த ஒரு இடத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப கமெண்டேஷன், பாராட்டு என்னென்றால், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருடைய கிரியைகளையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நற்கிரியைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் தவறுகளை செய்கின்ற கிரியைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நன்மையானாலும் தீமையானாலும் அவைகள் அனைத்தையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்கிறார், உன் அன்பையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற அன்பும், ஊழியம் என்று சொல்லும் போது, சேவை என்று சொல்லும் போது, பணி என்று சொல்லும் போது, இந்த அன்பு ஒன்றாய் பயணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பினால் எப்பொழுதும் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் எங்களால் நேசிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் இந்த தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பும் போது நாம் எங்களால் முடியாதவர்களையும் நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே ஊழியம் என்பது அன்போடு ஒன்றாய் பயணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமைகளையும் அறிந்திருக்கிறேன். பொறுமை, விசுவாசம் என்றால் இதனுடைய உண்மையான கிரேக்க அர்த்தத்தை நான் அறிந்து கொண்டேன். விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதுதான் விசுவாசம். I have faith to move mountains என்று சொல்லுகிறார்களே, சரி, மலைகளை பெயர்க்கிற ஒரு விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசமாய் இருப்பது, ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருப்பது, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நீங்கள் உண்மையாய் இருப்பது, விசுவாசமாய் இருப்பது, சபைக்கு விசுவாசமாய் இருப்பது. இப்படி விசுவாசமாய் இருக்கிறதை தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அன்று சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை, நீ உண்மையாய் இருந்ததை, நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா! ஒரு நாளும் உன்னுடைய பிரயாசம் வீணாய் போகாது. நீ எவ்வளவாக நீ சகிப்பு, விசுவாசம், பொறுமை என்பது ஒரு சகிப்பு, பொறுமை என்பது ஒரு சகிப்பு. பொறுமை என்றாலே போராட்டம்,
சோதனைகள் பாடுகளின் மத்தியில் தான் அந்த பொறுமை வரும். பொறுமை எனக்கு வேண்டும் என்றால் அது இப்பொழுது உதாரணமாக நான் சொல்கிறேன் எண்ணத்தில் வருகிறதை. ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் சொல்வார்கள், அதாவது அவர் பிராக்டிஸ் பண்றார், மெடிசின் பிராக்டிஸ் பண்றார். அது வியாதிஸ்தர்கள் மத்தியிலே தான் அவர் வந்து தன்னுடைய மருத்துவத்தை அவர் அபியாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போலவே தான் இங்கு நம்முடைய வாழ்க்கையில சவால்களும் நாங்கள் பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போதுதான் நம்முடைய பொறுமை வெளிப்படும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த சபையை பார்த்து, தியத்தியரா சபையை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக ஆறாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். நீ முன்பு செய்த அந்த கிரியைகளை பார்க்கணும், இப்பொழுது செய்கிற கிரியைகள் வந்து அதிகமாயிருக்கிறது. அது நல்ல ஒரு காரியம், பாராட்டத்தக்க ஒரு காரியம். நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் இருந்ததை பார்க்கணும், இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகள் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கலாம். நாங்கள் ஒருவேளை இப்பொழுது அதிகமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக காணப்படலாம், அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படலாம், ஒருவேளை நாம் அதிகமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் என்று சொல்லி இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது, ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்துல நாம் பார்ப்போமாக இருந்தால் இவருடைய சபையில அங்கு committed but compromised, அதாவது அர்ப்பணிப்பு இருந்தது ஆனால் அங்கு சமரச இணக்கம் இருந்தது, ஒரு வகையான ஒரு இணக்கப்பாடு இவருடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று சொல்லி நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இணக்கப்பாடு என்று சொல்லும் போது ஒரு நிகழ விடுகின்ற ஒரு தன்மை இவருடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். சமாளித்து ஏதோ சரி செய்து கொண்டு அப்ப எப்படியும் வாழலாம் என்பது என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததை பார்க்கலாம். இப்படிப்பட்டதான உபதேசங்களை நாங்கள் பார்த்து இயேசுவை பற்றித்தான் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய அன்பை பற்றித்தான் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் ஆண்டவருடைய உபதேச குழப்பங்களை நாம் மறுக்க முடியாது என்று இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என்றால் அந்த உபதேசத்துக்கு அந்த சபையிலே இடம் கொடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. என்றால் அந்த நாட்களிலே ஒரு தொழில் செய்வதென்றால், ஒரு வருமானத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அமைப்பதாக இருந்தால் அதற்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு, அவர்களுக்கான பண்டிகைகள் உண்டு, கூடுகைகள் உண்டு. அங்கு அதில் போய் அந்த சங்கங்களிலே கலந்து கொள்ள வேண்டும், விக்கிர ஆராதனைகளில் ஈடுபட வேண்டும், வேசித்தனம் பாவமான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சர்வசாதாரணமாக தொழிலின் நிமித்தம் செய்யலாம் என்கின்ற ஒரு போதனையைத்தான் இசபேல் அந்த நாட்களிலே, இவைகள் ஒண்ணு பிரச்சனை இல்லை, இவைகளை நாங்கள் சர்வசாதாரணமாக செய்யலாம், இதற்கு அனுமதி இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றிருக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் என்கிறது போன்ற ஒரு கருத்தைத்தான் அவள் முன்வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா ஆண்டவருடைய கன்சர்ன் என்ன, ஆண்டவர் எதை குறித்து அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 2வது அதிகாரத்தில் ஆகிலும் உன் பேரில், ஆகிலும் என்று சொல்லும் போது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆகிலும் இவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லுகிறாரே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய அன்பை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் இப்பொழுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஒரு மாற்றம் இருக்குன்ற எல்லாம் நல்ல பகுதிகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய குறைகளை ஆண்டவர் காண்பிப்பாரானால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இப்பொழுதே என்னுடைய குறைகளை சுட்டி காண்பிப்பாரான ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் இன்றைய தேவனுடைய சன்னிதானத்திலே மனம் திரும்பி ஆண்டவர் அன்றைக்கு நான் இன்னும் சென்று
நான் ஆண்டவரோடு இன்னும் அவருடைய பாதைகளில் இணைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் விவேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படுத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரன் இப்படிப்பட்ட விதத்திலே அந்த வேசித்தனம் பண்ணவும் அதே சமயத்துல இப்படிப்பட்ட இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் இப்படிப்பட்ட இந்த விக்கிர ஆராதனை பழைய பாட்டிலே நாம் பார்ப்பதால் வேசி மார்க்கம் என்று சொல்லும் போது அது விக்கிர ஆராதனை குறிக்கின்றது. இசபேல் என்று இங்கு சொல்லப்பட்டாலும் அது ஒரு டைட்டிலாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்றால் இசபேலை பற்றி பழைய பாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே எந்த பிள்ளைக்கும் பிறந்த பிள்ளைக்கும் இசபேல் என்று வைக்க மாட்டார்கள். ஆனால் அது ஒரு டைட்டிலாக இருந்திருக்கலாம். அவளுடைய தன்மையை விளக்குகின்ற ஒரு அடையாள பெயராக கூட அமைந்திருக்கலாம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வேசித்தனமிடமும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அதே சமயத்தில் அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கணும். அதுலேயே போதிக்கவும் அதனாலே வஞ்சிக்கப்படுகிறதுக்கும் இடம் கொடுக்கிறது தான் இந்த இடத்திலே அங்கு பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறது. ஆகவே ஒரு நிகழ விடுகின்ற சமாளிக்கின்ற ஒரு தன்மையைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறோம். சகித்து போகின்ற தன்மையைத்தான் ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் மனந்திரும்பும்படியாக அவளுக்கு தண்டனை தவணை கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். சமயம் கொடுத்தேன், தவணை கொடுத்தேன், காலக்கிரகத்தை ஆண்டவர் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றார். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவை அவளுடைய வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்புறதற்கு அவளுக்கு மனதில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் மனந்திரும்புறதற்கு. இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மனந்திரும்புவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு எங்கள் குறைகளை சுட்டி காண்பித்து பாராட்டுக்களை மாத்திரம் அல்ல, பாராட்டுக்கள் சொல்லும் போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் ஆண்டவர் நம்முடைய உழ்ந்த குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறை தான் உனக்கு இருக்கிறது, அந்த ஒரு குறை மாத்திரம் இல்லாமல் போனால் மற்ற எல்லாம் நேர்த்தியாக எல்லாம் அங்கு வடிவாக உன்னுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லுகின்றார். அந்த ஒரு குறை சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆனால் நாம் பார்க்கிறோம், அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 22 வசனம் சொல்கிறது, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன் என்று சொல்லுகின்றார். அவளோடு சேர்ந்து இந்த உபதேசத்தை பின்பற்றினவர்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றினவர்கள் மனந்திரும்பாத பட்சத்திலே அங்கு ஆண்டவர் சொல்ற மகாபத்திரவம், கிரேட் ட்ரிபுலேஷன் என்று ஆங்கில வேதாகமம் சொல்கிறது. இங்குதான் முதலாவது முறையாக மகாபத்திரவ காலம், மனந்திரும்பாத பிள்ளைகள், மனந்திரும்பாத சபை, மனந்திரும்பாத ஊழியக்காரர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு அங்கு மகாபத்திரவத்திற்கு ஊடாக அந்த கிறிஸ்துவுடைய ஆளுகைக்கு ஊடாக அவர்கள் செல்லுவதற்கான ஒரு காலம் அங்கு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் என்றால் அந்த சீஷர்கள், அந்த போதனைகளை பின்பற்றுகிறவர்கள் நான் கொல்லுவேன் என்று சொல்கிறேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிற என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அங்கு நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, அப்பொழுது ஆண்டவர் எப்படி தன்னை அறிமுகம் செய்தாரோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்று அப்பொழுது எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி
இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எப்படி அந்த ஜுவா அக்கினி ஜுவாலையாக பற்றியறிகின்ற கண்ணாக ஊடுருவி ஆராய்ந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அந்த ஆண்டவராக தன்னை அறிமுகப்படுத்தினாரோ, எப்படி ஆண்டவர் தன்னுடைய பாதங்களை அங்கு எப்படி பட்டவராக அந்த வெண்கல பாதங்களாக காணப்பட்டது போல அதே பாதங்களை உடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவராக அந்த இடத்திலே தம்மை காண்பிக்கிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு வசனம் சொல்கிறது, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவருடைய அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளை கொள்ளவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள் இந்திரியங்களையும் இது ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படி உங்களுக்கு நான் பலன் அளிப்பேன் என்று ஆண்டவன் இடத்திலே சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுகிறார், இந்த தியத்திராவிலே இப்படிப்பட்ட போதகத்தை பற்றிக்கொண்டு சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகின்ற இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி கொள்ளுகிறவர்கள் மற்றவர்களாகிய உங்களை நான் சொல்லுகிறதாவது, அதாவது சிலர் இந்த சாத்தானுடைய ஆழங்களை பின்பற்றினார்கள், ஆனால் அதே சமயத்தில் ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் சாத்தானுடைய ஆழங்களை அவர்கள் அங்கு அறியாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? அதாவது தேவனுடைய ஆழங்களை, ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களிலே அங்கு 1 கொரிந்தியர் 2:10 சொல்லப்பட்டது போல தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் இவர்களோ சாத்தானுடைய ஆழங்களிலே அங்கு ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில அவர் வந்து சரியான டிப்ரெஷன், சரியான சோர்வு, அவருக்கு தெரியல நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சோர்வு. அங்கு அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோடு கதைத்து பார்த்தபோது அவர் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னென்றால், இந்த சமீப காலத்துல அவர் சாத்தானை பற்றி ஆராய வலிக்கிறார், சாத்தானுடைய ஆழங்களை எல்லாம் ஆராய ஆரம்பித்தார். அந்த நாளில் இருந்து அவருக்கு அங்கு டிப்ரெஷன் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. நம் சாத்தானுடைய ஆழங்களை நாம் ஆராயக்கூடாது, நாம் தேவனை பற்றிய அவருடைய ஆழங்களை தான், தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறபடினாலே அந்த ஆழங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இசபேல் எங்கிருந்து வந்தால் தெரியுமா? அவர் சீதோனில் இருந்து வந்தார். தீரு சீதோன் என்று சொல்லுகின்ற பட்டணங்கள் இருந்தது, சிரியா என்கின்ற பட்டணம் இருந்தது, இஸ்ரவேல் இருந்தது, யூதேயா இருந்தது. இந்த பலஸ்தீனாவிலே இப்படிப்பட்ட தேசங்கள் அல்லது பட்டணங்கள் இருந்தது அந்த நாட்களிலே. இப்படிப்பட்ட இந்த ஒரு தேசத்தில் இருந்துதான் சீதோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபொனேஷியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டணத்தில் இருந்துதான் அவள் வந்தார். அவள் வரும்போது பாகால் அந்த வணக்கத்தை, அஸ்தரோத் என்ற வணக்கத்தை அவள் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆகவே பாகாலையும் அஸ்தரோத்தையும் வணங்குகிற, விக்கிரகங்களை வணங்குகிற அந்த தீர்க்கதரிசிகளையும் அவள் கொண்டு வந்து விட்டார். ஆகையினால்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இந்த பாகால் வணக்கம், அஸ்தரோத் வணக்கம், இந்த வணக்கங்கள் எல்லாம் இந்த தேசத்துக்குள்ளே வந்து விட்டது. இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால் இதே வணக்கங்கள் வேறு வடிவத்தில், வேறு முகத்திலே, முகத்தை காண்பித்து கொண்டு இந்த உலகத்தில் அதே சக்திகள், அந்த பாபிலோனிய சக்திகள் இந்த சீதோன் மூலமாக, சீதோனில் இருந்து வந்த இந்த ராணியை போல நாம் பார்ப்போம் என்றால் அதே விதமான வணக்கங்கள், தெய்வ வணக்கங்கள், வழிபாடுகள், முறைமைகள் தேசங்களுக்குள்ளே வருகிறதை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஆகவே நாம் பார்ப்போமாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்குகிறார். நாம் பார்க்கும் இசைவனுடைய ஆவினுடைய காரியம் அது தந்திரமானது, அது மனசாட்சியற்றது, அதே சமயத்தில் துணிச்சலான காரியங்களை செய்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தார். பழைய பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், அதே இசபேலுடைய அதே தன்மைகளை நீங்கள் பழைய பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது தான் இந்த இசபேல். அதே இசபேலுடைய ஆவி இங்கு புதிய பாட்டிலே தியத்திரா சபையிலே செயல்பட்டதை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆழங்களை நாம் அறிய வேண்டும்,
சாத்தானுடைய ஆலங்கனை குறித்து பத்தோஸ் என்று சொல்லுகின்ற கிரேக்க பதமாக சொல்லுகிறது, சாத்தானுடைய ஆழங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆழங்களைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில நாங்கள் பார்க்கிறோம், சில நீங்கள் வந்து வேசித்தனத்திற்கு விலகுங்க, நெறிந்த இந்த இரத்தத்தை புசிக்க வேண்டாம், இப்படிப்பட்ட சில காரியங்களைத்தான் அவளுக்கு போதித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் எந்த விதமான பாரங்களையும் அளவுக்கு அதிகமாக சுமத்துகிறவர் அல்ல. அதே போல இந்த தீர்த்தரசமைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நான் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ரிலிஜன் வந்து கட்டுக்களையும் பாரங்களையும் நம் மேலே கொண்டு வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையின் அவருடைய உபதேசத்துல அவர் பாரத்தை அவர்களுக்கு சொல்கிறார். சாத்தானுடைய ஆழங்களை அறியாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், நான் இதற்கு மேல உங்களுக்கு நான் பாரத்தை நான் சுமத்த போகிறது இல்லை என்று சொல்கிறார். ஆனால் உங்களுக்குள்ளத நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்றால், நமக்குள் இருக்கிறத இன்றைக்கு திருடுவதற்கு, அதை அப்புறப்படுத்துவதற்கு, அகற்றுவதற்கு சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய மகத்துவங்களை, அந்த அனுபவங்களை எல்லாம் நம்மை விட்டு எடுக்கிறதற்கு சத்துரு முயன்று கொண்டிருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த இடத்துல முதல் முறையாக அவருடைய வருகையை பற்றி பேசுகின்றார். அது இதற்கு அடுத்ததாக வருகின்ற நான்கு சபைகளிலும் ஆண்டவர் தொடர்ச்சியாகவே அவருடைய வருகையை பற்றி மிகவும் திட்டமாக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே முதல் முறையாக தியத்தீரா சபையோடு கூட தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் வருமளவும் உங்களுக்குள் உங்களுக்கு இருக்கிறத பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பந்தய பொருள், உங்களுடைய கிரீடங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், இவைகளை நீங்கள் எந்த வகையிலும் இழந்து போகாதபடிக்கு, உங்களுடைய புத்திர சுவிகாரம், உங்கள் கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்து போகாமல் ஒருவரும் அதை பறித்து எடுத்து போடாதபடிக்கு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல சொல்கின்றார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் உங்களுக்கு அதிகாரம் தருவேன். ஹல்லேலூயா என்று சொல்கிறார். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் பற்றிய அநேக ரெஃபரன்ஸ் இருக்கு, அவர் இருப்பு கோளால் ஆளுகிறவர். ஆனால் ஏகாதிபத்திய ஒரு அரசனை போல அல்ல, அவர் மெய்ப்பனாக, அந்த மெய்ப்பனின் கோளினாலே அவர் நம்மை ஆளுகை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக அவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், குயவர்கள் அங்கு ஒரு பாத்திரமானது அவன் வணைந்த அந்த வடிவத்தில் அது இல்லாவிட்டால் அதை அந்த இரும்பு கோளால் அந்த நாட்களிலே தியத்திராவில அவர்களுடைய பிசினஸ்ல முன்னேற்றமான பிரபலமானவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மண்பாண்டங்கள் அதை எடுத்து அந்த அந்த இரும்பு கோளால் அந்த நாட்களிலே அப்படியே உடைத்து போடுவார்கள். அதே போல ஆண்டவர் சொல்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே வரப்போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், விடுவெளி நட்சத்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விடுவெளி நட்சத்திரம் என்று சொல்லும் போதே நம்முடைய ஆண்டவரை அது குறிக்கின்றது. விடுவெளி நட்சத்திரம் இருளான வேளையிலே அவர் தம்முடைய சபைக்காக இரகசிய வருகையிலே எல்லா இடங்களிலும் மந்தாரமும் இருளும் இருக்கின்ற சமயத்திலே விடுவெளி நட்சத்திரமாக அவருடைய வருகை, அவருடைய இரகசிய வருகை குறிப்பாக அமைய போகிறது என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிற, நான் விடுவெளி நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆகவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இங்கு முடிவடைகிறதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு தியத்தீரா சபையை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நிகழ விடுகின்ற ஒரு காரியம் அல்ல, நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவர்களாக அல்ல, சத்திய வேதாகமத்தில் இருக்கிற உபதேசத்துக்கு புறம்பாக போதிக்கப்படுகின்ற எந்த வகையான உபதேசங்களாக இருந்தாலும் அவைகளை தள்ளிவிட்டு இன்றைக்கு நாங்கள் எங்களை சுத்திகரித்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்துவோம். கண்களை மூடி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எங்களோடு கூட நீர் பேசினீர். அப்பா நீர் எங்களை
பார்க்கின்ற அக்னி ஜுவாலை கொண்ட கண்களாக எங்கள் வாழ்வின் சகல பகுதிகளையும் நீர் பார்க்கிறவராக இருக்கின்றீர். அதே போல ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆண்டவரே நீர் நியாயம் தீர்க்கிறவராக, ஆண்டவரே வெண்கல பாதரட்சிகளை அணிந்தவராக, ஆண்டவரே அந்த நாட்களிலே போர் கவசம் அணிந்து ஆண்டவரே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது போல நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த காலத்திலே சமயத்திலே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு எங்களை சுத்திகரித்துக் கொள்ள இப்படிப்பட்ட தவறான பிழையான எண்ணங்கள் இறைவனை பற்றி ஆண்டவரை பற்றி உம்மை பற்றி ஆண்டவரே தவறான காரியங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை விட்டு அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்துல இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஒருவேளை கியூரியஸாக ஒன்றை ஆராய வேண்டும் அறிய வேண்டும் என்று சொல்லி தவறான காரியங்களை புத்தகங்களை நாங்கள் படித்திருந்தா அல்லது சாத்தானுடைய காரியங்களை நாங்கள் மீடியா வாயிலாக நாங்கள் ஆராய முயற்சி செய்திருந்தா அதனால் நமக்கு வருகிற ஆபிக்குரிய தாக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன் அப்பா. இவருடைய வாழ்க்கையிலே சோர்வோ யாருடைய வாழ்க்கையிலே ஆபிக்குரிய தாக்குதல்கள் உண்டோ அவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து இன்றைக்கு ஆண்டவரே ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சிலுவையிலே நீரங்களுக்காக நீர் மரித்ததன் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அந்த ஜெயத்தை நாங்கள் இந்த நாளிலே எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நீர் கர்த்தர், நீர் ஆண்டவராக இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நீர் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக சிலுவையிலே செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சகல கணத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இந்த மாலை வேளையிலே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்னமே பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஒவ்வொருடைய ஆவியையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதாவுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள், பாதுகாத்து வழி நடத்துங்கள். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.